வந்து மேக்ஸிமம் யூசேஜ் தான் ஐபோன் தான். உங்களுக்கு என்ன அங்க வந்துட்டு ரொம்ப ஈஸியா ரொம்ப கம்மி ரேட்ல கிடைக்குது, இங்க அதுக்கு தான் எல்லாரும் ஐபோன் யூசர் அப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அங்க அதுதான் சொல்றேன், அது ஐபோனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான திங். அங்க வந்து இங்க கம்பேர் பண்றச்ச அது டெஃபினட்டா அங்க வந்து உங்களுக்கு கம்மி பிரைஸ்ல கிடைக்கும். பட் இங்க ஐபோனோட பிரைசிங் வந்து இட்ஸ் டூ மச். ஒரு ஆளோட முழு சம்பளமுமே போற மாதிரி ஐபோன் காஸ்ட் இருக்கு. அங்க அப்படி கிடையாது, முழு சம்பளத்தை கொடுக்க முடியாம தான் இஎம்ஐ போட்டு போட்டு. சோ அந்த அந்த ரேஷியோ டிஃபரன்ஸ், அதனால அங்க நிறைய பேர் வாங்குறாங்க. இப்ப ஏன் அங்க வந்து ஐபோன் கிரேஸ் அப்படின்னா, இட்ஸ் நாட் ஒன்லி கிரேஸ், அஃபோர்டபிலிட்டி இருக்கு அங்க. பப்ளிக் கனெக்டிவிட்டி, டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டினா அங்க ஆக்சுவலி புவர் தான். இப்ப இங்க நம்ம ஊர்ல இருக்கிற அளவுக்கு வந்து வாஸ்டா வந்து ட்ரெயின் கனெக்டிவிட்டியோ இல்ல பஸ் ஃபெசிலிட்டியோ இருக்காது. பட் லிமிடெட் கனெக்ஷன்ஸ் தான் இருக்கும். பட் லிமிட்டடா இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி வந்து பக்காவா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த தீபாவளிக்குலாம் வந்து பெரிய பெரிய கெட் டுகெதர்ஸ் மாதிரி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு, ஃபுட்லாம் வந்து ஆர்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட எத்னிக் வியர் எல்லாம் போட்டுட்டு, பசங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு. அங்க கோவில்கள்ல வந்து திருவிழாக்கள் எல்லாம் நடக்குமா, அது என்ன மாதிரி இருக்கும்? திருவிழாக்கள் எல்லாம் நடக்கும், லைக் மீனாட்சி கோயில் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்றது. சோ இந்த மாதிரி அது எஸ்பெஷலி நம்ம பொங்கல் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய செலிப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி நடக்கும். அந்தந்த ஊர்ல அந்த எல்லா ஊர்லயுமே நம்ம கோயில் இருக்கு. எல்லா ஊர்லயுமே நம்ம ஹிந்து கல்ச்சுரல் டெம்பிள்ஸ் அப்படின்ட்டு நிறைய கோயில்கள். அமெரிக்கா அப்படின்னா கோயிலே இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாது, எக்கச்சக்கமான டெம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. அது இப்ப புதுசா வந்து பேப்ஸ் வந்து நியூயார்க் நியூ ஜெர்சில வந்து ஓபன் பண்ணிருக்காங்க, ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டெம்பிள் இன் யூஎஸ்ஏன்னு நினைக்கிறேன். இன்னும் நானே அதை விசிட் பண்ணல, பண்ணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அவ்வளவு பெரிய கோயில், அவ்வளவு அழகான ஒரு கோயில். சோ அந்த மாதிரி நிறைய செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸ்டார்ட் பண்ணீங்களா இனிஷியல் டைம்ல, சோ அந்த டைம்ல உங்களுக்கு இருந்த ரெஸ்பான்ஸ் எப்படி அண்ட் இப்போ எப்படி? யா, ஸ்டார்ட் பண்ணும்போது இட்ஸ் அ பட்டிங் ஸ்டேஜ். யாரா இருந்தாலுமே வந்து அது ஒரு மாதிரி உங்களுக்கு பெருசா ரீச் இருக்காது. நம்ம எதை நோக்கி நம்ம பாத போகுதுடா, எதை நோக்கி நம்ம வாழ்க்கை போகுதுன்னு தெரியாம தான் ஆக்சுவலி நிறைய பேர் இப்போ வந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நானும் அப்படிதான் இருந்தேன். எப்போ வந்து நமக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருதோ அப்பதான் வந்து நமக்கே வந்து புரிய ஆரம்பிக்கும், லைக் மக்கள் ஆக்சுவலா எதை எதிர்பார்க்கறாங்க, நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம அப்படியே ஸ்லைட்டா கொஞ்சம் மாத்துவோம் நம்ம ட்ராக். சோ மக்களோட டேஸ்ட், அவங்களோட கமெண்ட்ஸ்லயே வந்து நமக்கு ஆக்சுவலி நிறைய, நம்ம அவங்க கமெண்ட்ஸ் ரீட் பண்ணோம்னாலே வந்து நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்கலாம். லைக் எனக்கு வந்து எல்லா கமெண்ட்ஸ்க்கும் வந்து ரிப்ளை பண்ண டைம் இல்ல. ஐ அம் சோ சாரி ஃபார் த வியூவர்ஸ், பட் ஐ அம் வெரி வெரி தேங்க்ஃபுல். ஒவ்வொரு வியூவரும் என் சேனலை பாக்குறதுக்கு நான் எல்லாத்துக்குமே சிங்கிள் சிங்கிளா ஒவ்வொருத்தருமே தேங்க் பண்ணணும்னு நான் ஒவ்வொரு டைமும் நினைப்பேன். அதுவும் நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது லைக் ஐ ஃபீல் சோ ஹாப்பி. பட் என்னன்னா அந்த கமெண்ட்ஸ் படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஏ மேம் இங்க போகாம நீங்க இதை பண்ணிருக்கலாமே. இது ஈவன் என்னோட குக்கிங்ல கூட நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க, நீங்க இதை போட்டதுக்கு அப்புறம் இதை போடுங்க. சோ அதெல்லாம் வந்து இட்ஸ் அ வெரி குட் திங். லைக் ஈவன் வந்து நம்ம கேட்டா கூட ஒரு சிலர் வி வோன்ட் கெட் தட் இன்ஃபர்மேஷன் இல்லையா. சோ அந்த மாதிரி தெரியாத ஒருத்தர் வந்து மேக்ஸிமம் யூசேஜ் தான் ஐபோன் தான். உங்களுக்கு என்ன வந்துட்டு ரொம்ப ஈஸியா ரொம்ப கம்மி ரேட்ல கிடைக்குது, இங்க அதுக்கு தான் எல்லாரும் ஐபோன் யூசர் அப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அங்க அதுதான் சொல்றேன், அது ஐபோனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான திங். அங்க வந்து இங்க கம்பேர் பண்றச்ச அது டெஃபினட்டா அங்க வந்து உங்களுக்கு கம்மி பிரைஸ்ல கிடைக்கும். பட் இங்க ஐபோனோட பிரைசிங் வந்து இட்ஸ் டூ மச். ஒரு ஆளோட முழு சம்பளமுமே போற மாதிரி ஐபோன் காஸ்ட் இருக்கு. அங்க அப்படி கிடையாது, முழு சம்பளத்தை கொடுக்க முடியாம தான் இஎம்ஐ போட்டு போட்டு. அந்த ரேஷியோ டிஃபரன்ஸ், அதனால அங்க நிறைய பேர் வாங்குறாங்க. இப்ப ஏன் அங்க வந்து ஐபோன் கிரேஸ் அப்படின்னா, இட்ஸ் நாட் ஒன்லி கிரேஸ், அஃபோர்டபிலிட்டி இருக்கு அங்க. பப்ளிக் கனெக்டிவிட்டி, டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டினா அங்க ஆக்சுவலி புவர் தான். இப்ப இங்க நம்ம ஊர்ல இருக்கிற அளவுக்கு வந்து வாஸ்டா வந்து ட்ரெயின் கனெக்டிவிட்டியோ இல்ல பஸ் ஃபெசிலிட்டியோ இருக்காது. பட் லிமிடெட் கனெக்ஷன்ஸ் தான் இருக்கும். பட் லிமிட்டடா இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி வந்து பக்காவா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த தீபாவளிக்குலாம் வந்து பெரிய பெரிய கெட் டுகெதர்ஸ் மாதிரி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு, ஃபுட்லாம் வந்து ஆர்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட எத்னிக் வியர் எல்லாம் போட்டுட்டு, பசங்களுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு